ஸ்ரீதர் சார் ஒரு சம்பவத்தை ரொம்ப சுவாரஸ்யம் அடிக்கடி சொல்லுவார். ஸ்ரீதர் வந்து ரொம்ப கோபக்காரர், அதாவது யார் என்னெல்லாம் கவிஞராக இருந்தால் கூட திட்டி பேசக்கூடிய அளவுக்கு ஒரு ஆளுமை மிகுந்த இயக்குனர். ஏன்னா அப்போ பெரிய சங்கர் சார் மாதிரி, இப்போ இன்னைக்கு இந்தியன் எடுத்துகிட்டு இருக்கார் சங்கர், அது பாகுபலி எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி, அப்போ ஸ்ரீதர்னால் ஒரு பெரிய டைரக்டர். ஸோ அவர் வந்து இந்த ரெண்டு குரூப்பையும் கூட்டிகிட்டு ஒரு ரெசார்ட்டுக்கு போய் தங்கி பாட்டு எழுதி வாங்கிடணும்னு சொல்லி அங்கே கொண்டு போயிருச்சு. ரெண்டு பேரும் அங்கே உட்காந்து தங்க வச்சாங்க. இப்போ சுச்சுவேஷன்லாம் சொல்லிட்டாரான், சொல்லிட்டு ராத்திரி இந்த நேரம் ஆகி போச்சு. சரி, இனிமேல் கவிஞர் பாட்டு எழுதுகிற மூடுக்கு இருக்க மாட்டார், 8 மணிக்கு ஆச்சுனாலே அவர் வேறு மூடுக்கு போயிடுவாருங்கிறதால நாளைக்கு காலையில் வெள்ளனவே ஒரு 7 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிருவான், எனக்கு ஷூட்டிங் 9 மணிக்கு. ஸோ நான் பாட்டு எழுதி கம்போசிங் பண்ணிவிட்டு நான் ஷூட்டிங் போயிடுறேன்னு ஸ்ரீதர் சொல்லிட்டு கிளம்பிட்டார். எம்எஸ்வியும் பொறுப்பாக போய் பொட்டு பிடிக்கலாம் படுத்து 6 மணிக்கு எடுத்து வச்சுட்டு பக்கத்து ரூமில் தூங்கிட்டார். பக்கத்து ரூமில் கண்ணதாசன் அண்ட் குரூப் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஃபுல்லாக அங்கே பாட்டில்களும் பாட்டுகளும் ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மாலாம் அங்கே அதிரி உதிரி நடக்குது. இங்கே பக்கத்தில் இருக்கிற எம்எஸ்வியால் தூங்கவே முடியலையா, எம்எஸ்சி சாரே சொல்கிறார் இங்கே ஒரே சத்தம் கலாட்டம் நடந்துட்டுருக்கு. இவர் போய் என்னடா இப்படி சத்தம் கேட்குதுன்னு சொல்லி கதவை திறந்து பார்த்துருக்காரு, உள்ளே டான்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. இவர் கவிங்க நடுவில் உட்காந்து எல்லாம் ரசிச்சுட்டு பக்கத்தில் இவ்வளோ பெரிய பாட்டில் வேறு ஒன்று இருக்கான். இது முடிகிறதுக்கு காலையில் 3 மணி ஆயிருமே அப்படின்ட்டு, அண்ணே இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கண்ணே, நம்மளை இவ்வளோ செலவு பண்ணி ஒரு ரெசார்ட்லாம் போட்டி கம்போசிங் கூப்பிட்டு வந்திருக்காங்க, டைரக்டர் வேறு கோவக்காரர், காலையில் 7 மணி நீ எந்திரிக்க முடியுமா, மணி ஆல்ரெடி இப்போ 11 ஆகி போச்சு, நீங்கள் இது முடிக்க 2 மணி ஆயிரும் அப்படின்னாரியோ, உனக்கு காலையில் நான் வரணும் அவ்வளோதானையா, நீ போயா அண்ணா, இது டைரக்டர் தெரிஞ்சால் ரொம்ப பிரச்சனை ஆயிரண்ணே அப்படிங்கிறான். இது எப்படியா தெரியும், உனக்கு மட்டும்தானே தெரியும், சொன்னால் நீ தானே சொல்லுவேன், முதல்ல நீ கிளம்பு, நீ சொல்லுவியானார். இல்லை இல்லை நான் சொல்ல மாட்டேன், இன்னும் கிளம்பிட்டாரான். இப்போ அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு ஷார்ப்பாக ஸ்ரீதர் சார் வந்துட்டார், கண்ணதாசன் ஆமாம் இல்லை எம்எஸ்சி அமர்ந்திருக்காரு, கம்போசிங்கில் எல்லாரும் உட்காந்துட்டாங்க. 7 ஆகுது 7:30 7:30 8 மணி வரைக்கும் கண்ணதாசன் வரல, எப்படி வருவார், அங்கே தலைவர் தான், 8 மணி காலையில் 2 மணி வரைக்கும் தூங்கவே இல்லையா. ஸோ அப்படியே முடிச்சு இருந்துட்டு அதுக்கப்புறம் தூக்கம் வரல, அதுக்கப்புறம் லேட்டாக தான் தூங்கியிருக்கிறார். காலையில் எந்திரிக்க வேலை பரபரப்பாக போய் எல்லாரும் கதவை தட்டி, சார் டைரக்டர் வந்துட்டு யார் எந்திரிக்கலாம் எழுப்பிவிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஷூட்டிங் போகிற நேரத்தில் 8:45 தான் கவிஞர் என்ட்ரி, ஸ்ரீதர் முகத்தில் எள்ளுங்க உள்ளும் வெடிக்குதான், அவ்வளோ கோபத்தில் இருக்கார். உள்ளே வந்து இடத்த ரகலையாக போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கார் எம்எஸ்வி. இப்போ உள்ளே வராராம், இல்லை கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு தூங்கிட்டேன் அதனால தான் கொஞ்சம் தாமதமாகிடுச்சு, பரவாயில்ல ஆகிடுதேன். இல்லை இல்லை எனக்கு நேற்று ராத்திரி என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு இப்படி திரும்பி இப்படி பார்க்குறாரு எம்எஸ்வி. இப்படியே தலையை தொங்க போட்டு கண்ணாசனை பார்க்காமலே இப்படியே நான்லாம் சொல்லலப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கேன், அடப்பா இப்படி கூடவே இருந்து போட்டு கொடுத்துட்டானே அப்படின்ட்டு பேசாமல் பக்கத்து உட்காந்துருக்காரு. ஸ்ரீதர் சாருக்கும் பயங்கர எரிச்சல். சரி டியூனை வாசிங்க அப்படின்னு எம்எஸ்சி டியூன் வாசிக்கிறார். தன்ன இப்படியே பார்க்குறாரு கண்ணதாசன். எம்எஸ்சி பார்க்குற எம்எஸ்சி திரும்பவே இல்லை, இப்படியே தான் இருக்கார். நம்ம தானே போட்டு கொடுத்துருக்கோம், உடனே எழுதுறாரு, அண்ணே பல்லவி எழுதலாமா, சொன்னது நீ தானா, அண்ணே நான் சொல்லவே இல்லைண்ணே, யோ பல்லவி தான் அது இப்போ பாட்டா அப்படின்னு சொன்னது நீதானா. ஸோ இப்படி ரெண்டு பேருக்கு இடையில் நடந்த வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யங்கள் பார்த்தோம்னா, இப்போ நாங்கள்லாம் பாட்டு எழுதும்போது நிறைய இந்த மாதிரி விஷயங்கள், அது குறிப்பாக அர்த்தமுள்ள பாட்டுக்கள்னு தமிழில் நிறையா இருக்குது. இப்போ நிறைய அர்த்தம் இல்லாத சில வார்த்தைகள் கொண்ட பாட்டுக்கள்னு இருக்கும். உதாரணமாக சொன்னால் எங்கள் ஐயா வாலி எழுதுவார், முக்காலா முக்காபுலான்னு எழுதுவார், பெரிய ஹிட்டாச்சு தமிழ்நாட்டில், ஆனால் உலகத்தில் அதுக்கு எவ்வளவுக்கு எந்த அர்த்தமும் தெரியாது. அதே மாதிரி நான் ஒரு பாட்டு எழுதியிருப்பேன் அயன் படத்தில், அசிலி ஃபிசிலியோ ரசமொழின்னு சொல்லி ஒரு பாட்டு, அது பெரிய ஹிட்டாச்சு அந்த பாட்டு, நயன்தாரா சூர்யா நடிச்ச படம். ஒரு பத்திரிக்கையில் பேட்டி கூட கேட்டாங்க, அசிலி ஃபிசிலினா என்ன அப்படின்னு சொல்லி, நான் என்ன சொல்லுவேன் அங்கே போய், அசிலி ஃபிசிலினா எனக்கு என்ன அர்த்தமாக தெரியும், நான் சொன்னேன் இது வந்து இதில் குஜராத்தில் விற்கிற ஒரு நகையோட பேருன்ட்டேன், இது என் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்க அப்படின்னு இப்படி எதையாவது அடிச்சு விட்டு போகிறது. அன்றைக்கி டியூனுக்கு நல்லா இருந்தது அசிலி ஃபிசிலி. ஸோ இப்படி அசிலி ஃபிசிலி ஆகட்டும், கும்தலக்கா கும்மா ஆகட்டும், இல்லை இந்த மாதிரி முக்காலா முக்காபுலா ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே இப்போ அர்த்தமுள்ள பாட்டுக்கள்லாம் எங்களுக்கெல்லாம் தகப்பன் யாருன்னா கண்ணதாசன் தான். அதே மாதிரி அனர்த்தமான பாட்டுகளுக்கு, இந்த மாதிரி சத்தமுள்ள பாட்டுகளுக்கெல்லாம் தகப்பன் யாருன்னா அதுவும் கண்ணதாசன் தான். இதை ஆரம்பிச்சு வச்சவர் அவர் தான். எப்படி அர்த்தமுள்ள பாட்டுகளும் அதே மாதிரி அனர்த்தமான வார்த்தைகளை கொண்ட, வெறும் சத்தம் மட்டுமே கொண்ட பாட்டு. ஒரு பாட்டுக்கு எழுதும்போது ஒரு பெரிய ஒரு பப்பு சாங்கு, எம்எஸ்வி சார் வந்து மியூசிக்கெல்லாம் போட்டுட்டு பாட்டெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரான் கண்ணதாசன். எழுதி கொடுத்து போனதுக்கப்புறம் அண்ணன் 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 கார்கிட்ட ஓடி வந்திருக்காரு, என்னையே அதான் எழுதி கொடுத்துட்டேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லைண்ணே பாட்டெலாம் எழுதி கொடுத்துட்டீங்கண்ணே, ஆனால் அதில் ஒரு ஒரு வார்த்தை வேணும்ண்ணே, ஆனால் அந்த வார்த்தைக்கு எவனுக்குமே அர்த்தம் புரியக்கூடாதுண்ணே, அப்படி ஒரு வார்த்தை வேணும்ண்ணே. ஏன்னா என்கிட்ட இது வரைக்கும் எல்லாருமே ரொம்ப அர்த்தமான பாட்டு வேணும் தான் கேட்பாங்க, ஆனால் யாருக்குமே புரியக்கூடாத ஒரு அர்த்தமுள்ள வார்த்தை வேணும்னு கேட்குறியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, என்ன சந்தோம் நான் தக்கத்தாக்கடை ஏதோ சொல்லியிருக்காரு. இப்படி யோசிச்சு பார்த்த கண்ணதாசன், சரி ஓகே ஜிஞ்சி நாக்கடி ஜிஞ்சி நாக்கடின்னு வச்சுக்க அப்படின்னு. இந்த ஜிஞ்சி நாக்கடி கல்ச்சர் தான் கும்தலக்கா கும்தான் அவசிலி பிசிலி கசலிக்கெல்லாம் அப்பா. ஸோ அப்படி ஜிஞ்சி நாக்கடின்னு வச்சு அவர் பயங்கர ஹாப்பி ஆகிட்டார். ஆனால் ஜிஞ்சி நாக்கடி சூப்பராக இருக்கணேன்ட்டு போய் ரெக்கார்ட் பண்ணிட்டார். ஜிஞ்சி நாக்கடி பாட்டு தமிழ்நாட்டில் வந்து பெரிய ஹிட் ஆகி போச்சு. இப்போ ஒரு நாள் கூட இருந்த பஞ்சு அருணாசலம் ஐயா வந்து, ஐயா என்னதான் இருந்தாலும் நம்ம இவ்வளோ பெரிய கவிஞர், தமிழுக்கு இவ்வளோ முக்கியமான பல இலக்கியங்கள் கொடுத்துட்ருக்கோம்,
நம்ம போய் வந்து இந்த இளந்து புலம் பாட்டு, ஜிஞ்சி நாக்கடி பாட்டு, இது மாதிரி அர்த்தம் இல்லாத பாட்டெல்லாம் எழுதக்கூடாதுங்க. யோ, ஜிஞ்சி நாக்கடிக்கு அர்த்தம் இல்லைன்னு யாரியா சொன்னா? அதுக்கு அர்த்தம் இருக்கியானார். பஞ்சாரணாசன பேசவே இல்லையா, சாப்பாடை பேசாமலே போட்டிருக்காரு. என்னையா பேசாமலே இருக்கேன்னு? ஐயா, நானே தெரிஞ்ச தெரியாமலே தமிழில் எம்ஏ பட்டம் வாங்கியிருக்கிறேன், ஏராளமான நூல்கள் படிச்சிருக்கேன், எந்த நூல்லையுமே ஜிஞ்சி நாக்கடிக்கு அர்த்தமே கிடையாதியா? இந்த ஜிஞ்சி நாக்கடிக்கு அர்த்தம் இருக்குன்னு சொன்னீங்களே, அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாரான். அப்போ கண்ணதா சொல்லிக்காரு, யோ, ஜிஞ்சி நாக்கடிங்கிறத அப்படி முழுசாக படிக்கக்கூடியதையா, பிரித்து பிரித்து படிக்கணும். ஓ, இதை திருக்குறள் மாதிரி பிரித்து பிரித்து வேற படிக்கணுமா? சரி, நீங்களே சொல்லுங்க என்னென்னு. ஜிஞ்சி நாக்கடி அப்படின்னா ஜின் ஜின்னா குடி, அதுதான் ஏன் ஜிஞ்சி நாக்கடின்னு எழுதிக்கிறேன். ஸோ ஜின் ஜின்னா குடி தான் ஜிஞ்சி நாக்கடி ஆச்சு. அது மாதிரி எழுதின அனர்த்தமான ஒரு விஷயத்துக்குள்ளே கூட ஏதாவது ஒரு அர்த்தத்தை வச்சு ஒரு பாடலாக பின்னி கொடுத்த ஒரு எத்தனை பாட்டுக்குங்க. எங்கள் குருநாதர் வாலி ஐயா சொல்லுவார், அவருடைய வாழ்க்கையை திருப்பி போட்ட ஒரு பாட்டு. அவர் வாழ்க்கையை மாத்திரம் இல்லை, எத்தனையோ மக்கள், லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையை திருப்பி போட்ட ஒரு அற்புதமான பாட்டு. அதுவும் குறிப்பாக இங்கே வரும்போது என்ன அறிமுகப்படுத்தும் போது கூட தேசிய விருது வாங்கிய கவிஞர்னு சொன்னாங்க. அந்த தேசிய விருது கொடுத்த பாட்டுக்கும் நான் சொல்லப்போகிற பாட்டுக்கும் ஒரு மிக நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கிறது. ஏன்னா தேசிய விருது எனக்கு கொடுத்த பாடல் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களம் என்ற ஒரு தன்னம்பிக்கை பாடல். இந்த பாடல் முதல் முறையாக ஒரு திரைப்பட பாட்டு, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் 150 கல்லூரிகளுக்கு பாடமாக அறிவிக்கப்பட்ட ஒரு சினிமா பாட்டு என்றால் அது இந்த பாட்டு. ஸோ அந்த இடத்துல அந்த பாடலாம் எழுதும்போது, எனக்கு அந்த சுச்சுவேஷன் கொடுக்கும்போது, எனக்குள்ளே ஓடிட்டு இருந்த, எனக்குள்ளே மாத்திரம் இல்லை, எல்லா மனிதனுக்குள்ளேயும் வாழ்க்கையில் துவைத்து வெளியே தூக்கி எறிகிற அத்தனை மனிதனுக்குள்ளேயும், தன்னம்பிக்கையாளையோடு இருக்கும்போது தாழ்வு மனப்பையான நைந்து போகிற அத்தனை இளைஞனுக்குள்ளேயும், தன்னை வந்து நிரூபித்தாக வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிற அத்தனை மனிதனுக்குள்ளேயும், வாழ்க்கையினுடைய எல்லா வழிகளையும் தூக்கி எறிந்து விட்டு வர வேண்டும் என்று துடிக்கிற, இறைவா என்னை காப்பாற்று என்று கையேந்தி நிற்கிற அத்தனை ஜீவராசிக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குரலையும் வார்த்து வார்த்து கவிஞர் எழுதினார் ஒரு பாட்டு. வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. என்ன எப்படிங்க இதெல்லாம்? ஒரு கவிஞன் எழுதுகிற வரி கிடையாதுங்க, அது ஒரு சித்தன்ங்க, அந்த ஆள் ஒரு மனுஷனே கிடையாது, ஒரு அது ஒரு மகா சித்தங்க, மகா சித்தம். ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி, நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலவும். இதுதான் தாய். இந்த தாய்க்கு பிறந்த குழந்தை தான் வாழ்க்கை கவிதை வாசிப்போம், வானம் அளவு யோசிப்போம், முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம், லட்சம் கனவு கண்ணோடு லட்சியங்கள் நெஞ்சோடு, உன்னை வெல்ல யாரும் இல்லை உறுதியோடு போராடு, மனிதா உன் மனதை கீறி விதை போடு, மரமாகும் அவமானம் படு தோல்வி எல்லாமே உரமாகும், தோல்வியின்றி வரலாறா துக்கம் என்ன என் தோழா, ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும், மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. அந்த சரணமும் இந்த பல்லவியும் சேருது பார்த்தீங்களா? ஏனென்றால் அந்த தாய்க்கு பிறந்த குழந்தை தான் என்னுடைய தேசிய விருது, கண்ணதாசனால் கொடுக்கப்பட்ட விருது தான் இந்த ஒவ்வொரு பூக்களுமே என்கிற அந்த அற்புதமான பாட்டு. எல்லாமே அந்த மனிதன் தனக்குள்ள இருக்கிற எண்ணங்களை, தன்னை பற்றிய வாழ்க்கை தனக்கு கொடுத்த வழிகளை ஒரு பிரகடனமாக, எல்லாமே டிக்ளரேஷன் தாங்க. இப்போ நாங்கள்லாம் பாட்டு செய்கிறோம், ஒரு வெளிப்படையாக சொன்னால் ஒரு சந்தத்துக்கு, ஒரு இசையமைப்பாளர் கொடுக்குற சந்தத்துக்கு அந்த பாட்டை வந்து நாங்கள் செய்து தருகிறோம். சில பாட்டுக்குள் இதயம் சிந்தி விழும், ஆனால் பெரும்பான்மையான பாட்டுக்கள் வந்து மீட்டருக்கு பாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் தமிழ் சினிமாவில் இன்னை வரைக்கும் தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு. அப்படி செய்து கொடுக்குற பாடல்களில் சில நேரம் நான் சொல்வது போல் நம்முடைய மனதில் ஆழத்தில் கூடிய கருத்துக்கள் வெளிப்படும். ஆனால் கவிஞர் கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும் எல்லா பாட்டுலையுமே டிக்ளரேஷன் தான், பிரகடனம் தான். ஒரு பாட்டு என்பது
அந்த கதைக்குள் தேவையானதாக இருந்தாலும், ஒரு டைரக்டருக்கு தேவையானதாக இருந்தாலும், ஒரு நடிகனுக்கு தேவையான பாட்டாக இருந்தாலும், அந்த பாட்டு என்பது ஒரு இசையின் தாண்டி காலத்திற்கு தன்னுடைய கவிஞனுடைய பிரகடனம். அதனால தான் ஜெயகாந்தன் சொல்லியிருக்காரு, நீ வாழ்ந்த வரைக்கும் கடைசி வரைக்கும் ஒரு மன்னனாகவே புலவனாகவே அவர் வாழ்ந்தது இல்லைங்க, அப்படியே ஒரு ராஜசபையோடு தான் இருக்கார். எங்கேயாவது வராரு, எங்கேயாவது ஊருக்கு போகிறாருன்னா காரில் அவருக்கு தேவையான மதிய உணவு ஒரு பெரிய ரெண்டு கேரியர் நிரம்ப வருமா. அப்படி ஒரு நாள் காரில் போயிருக்கிறார், போகும்போது ஒரு இடத்துல நிறுத்தி இறங்கி இதெல்லாம் பாருங்களேன், ஒரு ஒரு கவிஞருடைய வாழ்க்கை மாதிரியே உங்களுக்கு தெரியாது பாருங்கள். ஒரு மகத்தான ஒரு பெரிய பரம்பரை செல்வந்தன், ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ராஜ வம்சத்தில் பிறந்தவன், ஒரு ஜமீன்காரன், இவன் தான் இப்படி செஞ்சுருப்பான். இவர்களை விட ஒரு வளமா கவிஞன்கிறவன் தான்டா வளமானவன். கவிஞன் வளமான மானுடத்தினுடைய திமிரடா கவிஞன், மொழியினுடைய காவலண்டானா அப்படின்ற ஒரு கர்வம் இருக்குல்ல, அதுதானே கவிஞனுக்கான கர்வம். ஏன் கவிஞனுக்கு மாத்திரம் தனியாக கொம்பு இருக்குது? ஏன்னா அவன் மொழியின் காவலன் அப்படிங்கிற திமிர் அவனுக்கு இருக்கும். தமிழ் எனக்கு வசப்பட்டிருக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய திமிருங்க அது. தமிழ் அவ்வளோ சீக்கிரம் வசப்பட்டுருமா? தமிழ் அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ ஆளுமையாக பேசிட முடியுமா? பாடலாக எழுதிட முடியுமா? கவிதையாக புனைந்திட முடியுமா? சொன்ன உடனே சுச்சுவேஷனுக்கு இந்த பாட்டை எழுதிட முடியுமா? அப்படியா ஒன்று ரெண்டா ஆயிரம் ஐயாயிரம் பாட்டு எழுதின ஒரு கவிஞனுக்கு எவ்வளோ ஒரு ஆளுமை இருந்திருக்கும்? ஸோ அப்படி ஒரு சபையை நிரம்ப நின்றவன் வந்து நின்னால் ஒரு அரங்கம் நிரம்புங்க, ஒன் மேன் ஆடியன்ஸ் அப்படி இருக்கும். கவிஞர் வந்தாருன்னா அப்படி ஒரு பிரம்மாண்டம் இருக்கும் அப்படின்னு உணர்றாங்கன்னா, ஏன்னா அவ்வளோ ஒரு ஆளுமை. ஸோ அப்படித்தானே ஒரு பெரிய பலகார மூட்டையோட, அதுவும் அவர் வந்த வம்சமே அப்படி ஒரு விருந்தோம்பல் வம்சம். ஸோ நான் நம்முடைய நகரத்தார் அப்படின்னாலே விருந்தோம்பலில் அவங்க மிஞ்ச ஆளே கிடையாது. நான் மதியானம் சாப்பிட கூப்பிட்டப்ப போனதுக்கு ஒரே காரணமே அவங்களுடைய விருந்தோம்பலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அந்த விருந்தோம்பல் ரொம்ப அந்த சமைத்து கொடுத்த அம்மா அற்புதமாக பரிமாறி ரொம்ப பிரமாதமாக எங்களுக்கு கொடுத்தாங்க, நன்றி. இந்த நகரத்தார் சமூகத்துக்கே உண்டான ஒரு பெரிய சிறப்பு இந்த விருந்தோம்பல் சிறப்பு. ஸோ அப்படி கவிஞர் கண்ணதாசனு கூட அந்த விருந்தோம்பல் போயிட்டு இருக்கும்போது சாப்பிட்டு, அப்போ ஒரு முதியவர் அங்கே கடந்து போயிருக்கிறார், ஒரு 85 வயசுக்கு மேலே. அவரை பார்த்தோன்னா அவர் மனசு ரொம்ப சங்கடமாயிருக்கு. சற்றின் குழந்தையாயிருவார் கண்ணதாசன். எப்படி ஒரு அரசனாக இருக்கிறாரோ படக்குன்னு அந்த யானை குழந்தையாக மாறிவிடும். அப்படி ஒரு யானை மதம் பிடிச்சி யானை மாதிரி தான் நடந்து வருவார், படார்னு அப்படி ஒரு குழந்தையாக மாறும். ஸோ அவர் முதியவரை பார்த்தோன்னே, ஐயா சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறார். இல்லை தம்பி, அவர் யாரெல்லாம் சொல்லிக்கல, சாப்பிட்றீங்களா? அவர் தலையை மட்டும் அசைக்கிறாரு. அந்த முதியவரின் கண்களிலிருந்து ரெண்டு சொட்டு கண்ணீர் வருதான். கண்ணதாசன் எழுதுகிறாரு, ஒருவனுடைய கண்ணீருக்கு பெயர் வந்து வெள்ளை திரவம், ஆனால் ஒரு முதியவனுடைய கண்ணீர் என்றால் அது வெள்ளை ரத்தம். அது வெள்ளை ரத்தம் யாது, உள்ள கொதிக்கிற ரத்தம் வெள்ளை நிறத்தில் ஒரு முதியவனுக்கு மாத்திரம்தான் வெளியே வரும். முதியவனை அழவிடாதே என்று அந்த ஒரு கவிதையை முடிப்பார். ஸோ அப்படி அந்த முதியவர் அழுத உடனே பரிமாறுறாரு. அவரே அவர் ரொம்ப சாப்பிட்டு அவர் போயிடுறாரு. ரொம்ப நேரம் மௌனமாக வராராம். அப்போ கூட வந்தவர் கேட்குறாரு, என்னையா நினைக்கிறீங்க? இல்லையா, இவ்வளோ வயசுக்கெல்லாம் நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது, இவ்வளோ வயசுக்கெல்லாம் நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது. தன்னுடைய காலத்தை அங்கே காருக்குள்ளேயே தீர்மானிக்கிறார். நான் என்னால் எல்லாம் முடியும் என்ற வயதிலேயே நான் இந்த பூமியை விட்டு போய்விட வேண்டும் அப்படின்னு சொல்லி தன் மரணத்தை பற்றி அவர் ஏதோ ஒரு என்ன கருங்காலி மரம் அப்படிங்கிற ஒரு மரத்தில் செஞ்ச கட்டில் தான் தூங்குவாராம். அது அவருடைய சுபாவமாக அவருடைய மரத்தை மனிதன் இருக்கும்போது தன்னுடைய மரணத்தை நினச்சி பார்க்கவே எந்த மனிதன் எந்த மனிதனுக்கு உலகத்தில் தைரியம், உலகத்தினுடைய தைரியசாலி எல்லாருக்குமே, அது அலெக்சாண்டர் ஆகட்டும் நெப்போலியன் ஆகட்டும் இல்லை திப்பு சுல்தானா யாராக ஒரு மாவீரனாக இருந்தாலும் தன்னுடைய மரணத்தை பற்றி நினைத்து பார்க்க முடியாது, அந்த தைரியம் வராது. ஆனால் கவிஞருக்கு அந்த தைரியம் இருந்துச்சு. தன்னுடைய மரணத்தை பற்றி தனக்கான இரங்கற்பா உலகத்தில் எழுதி கொண்டது ஒரே கவிஞர் கண்ணதாசன் மாத்திரம்தான். தனக்கான இரங்கற்பாவை தானே எழுதி கொண்டார். அதில் இறுதி வரி எழுதி முடிப்பார், நான் எரிந்த விறகு இந்த கருங்காலி கட்டிலே என்னை எரித்து விடுத்தியே அப்படின்னு சொல்லி அந்த கவிதையை முடிப்பார். ஸோ அப்படி ஒரு பிரகடனம், ஒரு டிக்ளரேஷன். அதனால தான் பாட்டுக்குள்ள அவரால் இயல்பாக அவரால் நினைக்க முடிஞ்ச ஒரு சரணாகதி அடைகிற தன்மை ஒரு கட்டத்தில் வந்துட்டாருங்க. ஒரு வரைக்கும் வந்து போதை இருந்துச்சு, அவருக்கு பெண்கள் தேவைப்படுது, இதெல்லாத்தையும் புறக்கணிச்சா ஒரு கட்டத்துக்கு மேலே இறைவன் தான் எல்லாமே கடவுள். எப்படி நாத்திகம் நாத்திகம் நாத்திகம்ங்கிறதையே உச்சத்தில் பேசிகிட்டு இருந்த மேடை மேடை எல்லா கடவுளையும் திட்டு பேசிகிட்டு இருந்தாரோ, அதற்கு பிறகு இறைவன் கடவுள் தான் என்னை இயக்கிறான், ஒவ்வொரு நொடியும் ஏதோ ஒரு காரணத்துக்காக இறைவனை விட்டு வைத்திருக்கிறான் அப்படி சொல்லி அந்த ஒரு குறிப்பாக ஒரு பாட்டு நான் சமீபத்தில் கேட்டேன், அப்படியே என் கண் கலங்கி போச்சு அந்த பாட்டை கேட்டேன்னே. அந்த பாட்டில் அவர் சொல்கிறார், தன்னை பற்றி சொல்கிறார், ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனின்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனின்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. அடுத்த வரி தாங்க கொன்னிருப்பார், மனிதனம்மா மயங்குகிறேன் தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா,
நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா.